வணக்கம். கலைஞர் டிவி வழங்கும் வாழ்ந்து காட்டும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறவங்க சென்னையில் படப்பையை சேர்ந்தவங்க. துளசி அவங்க பேர். அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, என்னெல்லாம் அவங்க கஷ்டங்களை பார்த்துருக்காங்க, தினம் தினம் வாழ்க்கையில் என்ன சந்திச்சுட்டு இருக்காங்கிறத பற்றி அவங்களே நேரில் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க துளசிம்மா. ஏரிக்கரை ஓரமாக போயிருந்தோம். குழந்தை ஒரு சத்தம் கேட்டுச்சு குப்பை தொட்டியில் ஏரிக்கரையில். நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பப்பா இங்கே ஒரு குழந்தை சத்தம் கேட்குதப்பான்னு. அவர் நம்பலை, வானா பெசாம வாமா. நான் எங்கே நின்னேன், வேகமாக அந்த குழந்தை தூக்கி சேர்ந்து விட்டு ஓடி போயிட்டேன். வந்த உடனே எங்கள் அக்கா குழந்தைய பார்த்து உடனே ஓடி வந்து வெடுக்குன்னு பிடுங்கினோம். சொல்லுங்க துளசிம்மா, உங்க பிரச்சனை என்னங்கறத சொல்லுங்க. நான் பிறந்தது செங்கல்பட்டுல பிறந்தேன். செங்கல்பட்டு, சரி. கூட பிறந்தவங்க அக்கா தம்பி. எத்தனை பேரு? நீங்க என்ன மூணாவதா நடுவா? நான் அஞ்சாம் பொண்ணு. கூட அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க? அண்ணன் தம்பி மூணு பேர். எனக்கு முன்னால காலம் ஆயிட்டாங்களாம். சரி. அக்கா தான் பெரியவ, தம்பி எனக்கு சின்னவன், நான் நடுவில் அஞ்சாம் பொரு. அக்காவுக்கும் அப்பாவுக்கு கால் கை விழுந்துச்சு சின்ன வயசுல. எங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க வீட்டுல எங்க அப்பாக்கு, அப்பாக்கும் அக்காக்கும், அக்காக்கு இல்லையா அப்பாக்கு, அப்பாக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதும் நான் தான். என்ன சொல்றீங்க, அத்தனை பேருக்கு வந்து நீங்க உடைச்சி காப்பாத்திருக்கீங்களா? வீட்டு வேலை செய்வேன், 11 வீட்டு வேலை செய்வேன். அப்போ உங்க வயசு எவ்வளவு? எனக்கு என்ன 9 இருக்கும். என்ன சொல்றீங்க? 7 இருந்து சம்பாதிக்கிறேன் மேடம். 7 இருந்து சேட்டு வீட்டுல போய் பாத்திரம் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பேன். ஆனா வீட்டுல அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்பாக்கு அது சொன்னேன், அப்பாக்கு முடியாது. சரி. அம்மா வந்து சித்தா வேலைக்கு போவாங்க. சரிங்க. அவங்களால முடியாது, ஒரு நாளைக்கு போவாங்க, ரெண்டு நாளைக்கு உடம்பு இல்லாம படுத்துருவாங்க. வாடகை வீடு. அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாது. தம்பி சின்னவன், என்னோட சின்னவன் தம்பி. அதனால நீங்களும் சின்னவங்க தானே? 9 வயசுங்கிறது என்னம்மா? அது கடவுள் கொடுத்த ஓடி விளையாடுற வயசாச்சு. கடவுள் கொடுத்த ஆற்றல் அது. அது உங்களை கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு கஷ்டப்படணும். உண்மைதான், சத்தியமான உண்மைதான். சொல்லுங்க. வாழ்க்கையில் உண்மையான சம்பவம், நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சத்தியமான உண்மை. நான் வாழ்ந்ததுல அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். எனக்கு விளையாடுற வயசில் எனக்கு தெரியாது, எங்கள் சொந்த வீடு தான் நான் நினச்சிருந்தேன். வாடகை வீட்டு எனக்கு தெரியாது அப்போ பருவத்தில். வீட்டு அவசரம் வந்து 3 வாடகை இல்லைன்னு அப்பா சண்டை போடுறாங்க. அப்பா படுத்த படிக்கே இருக்கிறாரு. அம்மா வந்து நானே வேலைக்கு போகலையே. அப்போல்லாம் மழை காலம், நிறைய மழை பெய்யும், நிறைய சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு, இப்போ சத்துணவு உப்புமா போடுவாங்க. பிள்ளையா மரத்து மேலே ஏறி பார்த்து இருந்துட்டு ஓடி போய் தட்டு நிறைய வாங்கினேன். நான் ஒரு தட்டு சாப்பிட்டுடுவேன். ஓடி போயிட்டு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் நாங்க சாப்பிட்டது. ரேஷன் அரிசிக்கு 3 போய் உக்காந்துப்போம் காலையில. எத்தனை 3.5 அரிசி, 1 கிலோ அரிசி இன்னைக்கு கடவுள் பிடித்து ஃப்ரீயா போடுறாங்க. மகாத்மா அவங்கள நன்றி சொல்லணும். சரிங்களா, நல்லா கிடைக்குது ரேஷன் அரிசி. அது பக்கல் ரொம்ப வீணாக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது அந்த வயசில் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு தோணி இருக்கு, ஆமாம், நீங்கள் போய் வீட்டு வேலை பார்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு. ஆமாம் மேடம், போஸ்ட் ஆஃபீஸில் சார்கிட்ட போவேன், சார் நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பெருகிறேன் சார் அப்படின்னுவேன். சரிம்மா, அவங்கள சின்ன பாப்பா வச்சு சரி பண்ணட்டோன்னு விட்றோம். ஆனால் யாரும் கேட்டது இல்லையா அவங்கள, எதுக்குமா இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகிற வயசில்? பள்ளிக்கூடமும் போவேன். என்னது, பள்ளிக்கூடமும் போவேன்? எப்படி சத்துணம் இல்லைன்னு எப்படி சத்துணம் கிடைக்கும்? சாமர்த்தி நீங்க அப்பவே பாருங்க, ரொம்ப உஷாரா கிளாஸும் கத்துக்கினேன். மிஷின்ல துணிங்களா? உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்திருக்குல்ல எல்லா விஷயத்திலயும். டெய்லரிங் வேலை பண்ணுவீங்க, கூட பின்னுவீங்க, எப்பதான் நீங்க தூங்குவீங்க சாப்பிடுவீங்க? உங்களுக்கு காலையில 4 இன்னைக்கு அப்படிதான் மேடம் எழுந்திருக்கிறேன். 4 எழுந்திருப்பேன். சரி. நைட்டு 11 தான் படுப்பேன். எங்க அப்பா என் கூட தான் இருப்பாரு. தம்பியை படிக்க வச்சேன். சரி. அக்காவுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓகே. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செயல்பட்டேன். ஓகே. அந்த நேரம் தான் கல்யாணம் ஆயணும்னு எங்க அக்கா குழந்தை பிறந்தது. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி? கல்யாணம் பண்ணோம்.
அது நீங்க தான் சம்பாதிச்சு எல்லாரையும் பண்றீங்க. ஆமா, அவங்க அக்கா குழந்தை பிறந்தது. அக்கா குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நான் எங்க அப்பா கூட போனேன். ஆனா அவங்க யாருமே கேட்கலையா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உன்னை நீ பாத்துக்கோன்னு யாருமே சொல்லலையா அந்த குழந்தை கிட்ட? அம்மாக்கு வந்து சுயநலம் அதிகமாயி போச்சு. நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப திறமையா இருக்கிறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சுயநலம். உட்காந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. அந்த பாக்கிய நான் பெற்றேன். என்னது? எங்க அம்மா சாகும் போது என் மடியில செத்தாங்க. என் பொண்ண பாக்கணும்னு தவமா இருந்து உயிர் என் மடியில விட்டாங்க. இதே மார்பிளாண்ட விட்டாங்க. அவங்க உணர்ந்திருக்காங்க, உணர்ந்து கேட்டாங்க. வாழ்க்கையை அதை நான் சாதிச்சிட்டேன். என் தாயுடைய இதே நான் சாதிச்சேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறக்கான எங்க அம்மா தான் சொல்லிட்டே உயிரை விட்டாங்க. நல்லா இருப்போமான உனக்கு பண்ண பாவம் மன்னிச்சிருமான பாவம் இல்ல பொண்ணுடைய கடமை. அது கரெக்ட். சரிங்களா, இந்த ஜென்மத்துல நீங்க அவங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டீங்க. கடவுள் உங்களை வந்து அதுக்கே படைச்சாரு, அவங்களுக்கு சேவை பண்ணணும். திருப்தியா பண்ணிட்டீங்க, நிம்மதியா இருக்கீங்க இல்லையா? ஆமா, அது நிம்மதியா இருக்கிறத எங்க அம்மா என் மடியில உயிரை விட்டாங்க. எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அவளுக்கு குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை காலமாயிடுச்சு. சரி, பிறந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருந்துச்சு, அது காலமாயிடுச்சு. ஓகே, அப்புறமா ரெண்டாவது குழந்தை பிறந்தது. அது ரெண்டாவது குழந்தை பிறமா அம்மா பயந்துட்டாங்க, நம்ம வீட்டாலே வச்சுக்கலாம், அவங்க விட வேணாம் மாமியை விட்டாண்ட. மூணா நாள் போய் குழந்தைய போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன கூட்டும் போறாரு. சரி, ஏரிக்கார ஓரமா போயிருந்தோம். பின்னாலேயே போறேன். போகும்போது குழந்தை ஒரு சத்தம் கெடுச்சு குப்பை தொட்டியில ஏரிக்கரையில. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, எங்க ஏரிக்கார ஓரமா போற வழியில, போற வழியில குப்பை தொட்டியில குழந்தை இருக்கு. குழந்தை இருந்தது, அழுது. நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இங்க ஒரு குழந்தை சத்தம் கேக்குதப்பா. கம்முனுவா வாய முடியும் நான், இல்ல இல்லப்பா காதுனால கேக்குதுப்பா. அவர் நம்பல, வானா பேசாம வாமா, அக்கா போய் பார்க்கணும், நம்ம குட்டி பாப்பா பார்க்கலாம் வாமான்னு சொல்லி கூட்டு போறாரு. சரி, எனக்கு மனசையே கேட்கல, காது முத்து இங்கே தான் இருக்கு. பின்னாலேயே ஒரு பத்து அடி தான் தள்ளி போனேன். அப்பப்பா எனக்கு ஒனுக்கு வருதுப்பா அப்படின்னு, சரி போமா நீ வரமா நான் அப்படி போய் நிற்கிறேன்னாரு. நான் எங்கே நின்னேன், வேகமாக அந்த குழந்தைக்கு சேட்டு விட்டு ஓடி போயிட்டேன். எங்க சேட்டு வீட்டுக்கு போயிட்டேன் தூக்கின்னு. எங்கள் அப்பா கத்தி கத்தி பார்த்துருக்குறாரு. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். நான் சேட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டேன் குழந்தை. உங்களுக்கு எதுக்கு சேட்டு வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு? குழந்தை வீட்டுக்கு எதுக்கு முன்னே சண்டை போடுவாங்களே. அந்த அம்மா பார்த்து எங்கிட்ட குழந்தை திடீங்க வந்துட்டாங்க, இது என்ன பொம்மையா, இது பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? அப்படிதான் சொன்னாங்க, பாத்துக்க மாட்டேன். எப்படி எங்கிருந்து தூக்கின்னு வந்தா போலீஸ் கேஸ் ஆயிடுமே, தொம்பாச்சே உனக்கு. என்ன குழந்தை தரம் எதுதான் உனக்கு இல்லான்னு தெரியாதா? அதான் உங்க அம்மா உனக்கு சண்டை போடுறாங்க. பாவம்மா, சீட்டம்மா, உன்னால வழக்கு விட பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு மட்டும் குடு, அதனால அம்மா வந்துடுவாங்க. அப்பா சாப்பாடு எடுத்து கொடுக்க போய்கிறாங்க. அம்மா வந்தோன்னா அம்மாட்ட சொல்லிட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். காலைல போகுது, விடிஞ்ச உடனே சேட்டம்மா நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு நான் குழந்தைய தூக்கி சேட்டம்மா தான் தூக்கினு வராங்க. குழந்தைய நாங்கள் பின்னால் பயந்து வர அம்மா வச்சுட்டு போகிறாங்களேன்ட்டு வந்த உடனே எங்கள் அக்கா குழந்தைய பார்த்து உடனே ஓடி வந்து வெடுக்குன்னு பிடுங்கணும். குழந்தைய எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறாள், அக்கா என் குழந்தைய பிடிங்க. அவள் குழந்தை தானே அது, அவள் குழந்தைன்னு அவள் சொல்கிறா. நான் தூக்கம் தான், நீங்கள் சொன்னீங்களா குப்பை தொட்டியிலேருந்து இது வந்து குப்பை தொட்டியிலேருந்து நான் தூக்கினேன். சரி, எங்கள் அக்கா உக்காந்துருந்தவா ஓடி வந்து சேட்டம்மாட்ட வந்து உடனே குழந்தை பிடுங்கினான். பிடுங்கணும், இது ஏன் குழந்தைன்னா உடனே சேட்டம்மா, இல்லைம்மா துளசி குப்பை தொட்டில இருந்தம்மா எடுத்துக்கோந்தா, நைட்டே தூக்கின்னு வந்தாம்மா. அங்கே காணாமல் போச்சு, இங்கே தொட்டியில் கிடச்சிருக்குன்ற போது. ஆமாம், நான் தூய் நான் சேட்டா மட்டும் பயந்துன்னு கொடுத்தேன். சேட்டா அம்மா என்ன பண்ணாங்க வீட்டுக்கு? சரி சரி சரி, இப்போ அது வந்து இந்த குழந்தை தான் என்னதுன்னு அவங்க கேட்குறாங்க. சரி, என்னாச்சு அதுக்கப்புறம்? உன் குழந்தைன்னா உனக்கு அடையாளம் தெரியும்லவா, உனக்கு என்ன அடையாளம் இந்த குழந்தைக்கு சொல்லு கண்ணிம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கண்ணில் மச்சம் இருந்தது. அவன் தா பால் கொடுக்கும்போது பாப்பாலாம், குழந்தைக்கு அடையாளம் இருக்குமாமே பெத்தவங்களுக்கு, அந்த அடையாளம் வச்சு என் குழந்தைக்கு இப்போ மச்சம் இருக்கு பேத கண்ணில். சரி, சொன்னேன்னா அந்த குழந்தை முன்ன சேட்டம்மா பார்த்தாங்க, வாங்கி பார்த்தா உங்கள் மச்சம் இருந்தது. ஏ துளசிம்மா உங்கள் அக்கா குழந்தை தான், எப்படி என்ன திருப்பிக்கினாங்க அப்படியே? எதுக்கு அப்போ குப்பை தொட்டில போட்டு அப்படியே என்ன திருப்பிக்கினாங்க சேட்டம்மா? எப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த அக்காட்டு வந்து தப்பு இல்லைனாங்க. உண்மையாமே நான் அக்கா குழந்தைய பார்த்தது இல்லை, ஆஸ்பத்திரியும் போகவும் இல்லை. எனக்கு போய் பேசினா பிடிக்காதுக்கா, உன் குழந்தைன்னு சொல்கிறியா கேளுவா கொடுத்துட்றேன். ஆனால் உங்ககிட்ட தூக்கின்னு வந்தேன்னு சொன்னால் தப்புக்கா, நான் இப்போ தான் வந்தேன், நான் அதுவும் நான் அம்மா அடிக்க போறாங்க சேட்டம்மா பின்னால் ஒழிஞ்சிங்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா விளக்கு மத்தி வந்து என்ன ஆச்சாங்க. நானும் மூணு நாளாக சாப்பிடவே இல்லை, கோவத்தில் ஓடுது அப்படியே இருந்தேன். அப்புறம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் மாப்பிள்ளை வராரு, யாரும் அக்கா வீட்டுக்காரன் வராரு. அந்தோனிய தொட்டியில் இருக்கிற குழந்தையா அவர் பார்க்கல, கொண்டாட்டியை கூப்பிட்றதுக்கு வந்துக்கிறாரு. வந்தோடனே எங்கள் அக்கா என்ன பண்ணால், உள்ளே போய் குழந்தை தீர்ந்தது தப்பாருங்க வீட்டுக்காராச்சா குழந்தைய காணும். ஹை, நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த குழந்தை தீ குப்பை தொட்டில் போட்டேன், எப்படின்னு தீன்னு வந்த அவர் சொல்கிறாரா? உண்மை வந்துச்சுல்ல, பொய் எப்பவுமே நிற்காது. என்ன சொல்கிறீங்க? எப்பவுமே சாதிக்கும். அன்னைக்கு எங்கள் மாமா உண்மையை சொன்னதுனால தான் என் மேலே இருக்கிற தப்பு விலகு. ஆமாம் ஆமாம்,
எதுக்குடா குழந்தைய குப்பத்தட்டில் போட்டேன்னு கேட்டதுக்கு, நான் குழந்தை பிறந்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி அனுப்புவாங்கல்ல, அப்போ அவங்க ஜாதகம் பார்ப்பாங்களாம். சித்திரை மாதம் குழந்த பிறந்தா தாயாவது தவுப்புனாவது காலம் ஆயிடுவாங்கன்னு சொன்னாராம் ஜாதகர். அதனால எங்கள் மாமாவுக்கு பயம் வந்துச்சான், தான் பிள்ளையால நம்ம செத்து போயிட போகிறோம். ஜோசியத்தினால இப்படி ஒரு விபரீத முடிவு. விபரீதனால அவர் மதிக்கட்டவாது. அப்போ நான் சொந்த உண்மை தானே, நான் சொந்த உண்மையா பொய்யா? குப்பத்தட்டில் இருந்து தானே நீங்கள் கேட்டிங்களா? அப்படி கேட்டனா அன்னைக்கு பிடுங்குந்தான் அந்த குழந்தைய. என் அக்கா வந்தால் அக்கா வந்துக்கோ, போ ஆம்பளை கூட போய் இட்டு போ குழந்தைய பெற்றுக்கோ, அதாவது ஒழுங்காக வளர்த்துக்கோ சரியா? இது என் குழந்தை தான், இனிமேல் நான் தரமாட்டேன், இதுதான் தாய், இதிலே நான் வளர்த்துப்பேன். ஆனால் அன்னைக்கு பிடுங்க இன்னைக்கு இருக்கிறான், பிடுங்க வந்திருக்கிறான் என் பையனை, சரிங்களா? எங்கே இங்கே வந்திருக்காரா? ஆமாம், இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ரெண்டு பிள்ளையாச்சு. என்ன சொல்கிறீங்க? பாப்பாமா அவரை பேசுவோம்மா, அவர்கிட்ட தாராளமாக பேசலாம். அண்ணா கூப்பிட சொல்கிறேன். கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, உங்கள் வாயால் கூப்பிடுங்க. எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க? உங்கள் பிள்ளையை குரல் கொடுத்து கூப்பிடுங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் கண்ணா, உங்கள் பேர் என்ன? வேலாயுதம் மேடம். வேலாயுதம், என்ன படிச்சிருக்கீங்களா? ஆறாம் கிளாஸ் வரையும் படித்தேன் மேடம். சரி, ஏன் அதுக்கு மேலே படிக்க முடியலையா? அதுக்கு மேலே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க மேடம், சின்ன வயசில். அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை, அதனால் எங்கள் அம்மா கொளுத்தின்னு இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து நான் ஆயா கிட்ட கொஞ்ச நாள் வளர்ந்தேன். எங்கள் ஆயா, ஆயா அம்மா, அம்மா தான் கூடும் நான், சித்தின்னு வராது என் வாயில். எல்லாம் உங்களுக்கு அவங்க தான்? எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான். அம்மா, ஆயா, தாத்தா கூட தான் வளர்ந்தோம். சரி, வளர்ந்து அப்படியே அம்மா தாமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அம்மாவை. அப்புறம் அம்மா கொஞ்சம் கற்று தெரிஞ்சிங்கண்ணா, அப்புறம் எங்கள் அம்மாகிட்டே நான் இருக்கிறேன்ட்டு எங்கள் ஆயாட்ட சொல்லிட்டு அம்மாகிட்ட வந்து இருக்கிறது மேடம். நீங்கள் கல்யாணம் பண்ணி போன அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரா பிள்ளைய? ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணேன். இப்போ கூட அம்மா தான் கூடுவான். நான் என்ன ஒன்றாலும் அம்மா தானே சொல்லி சொல்கிறாரு. அம்மா என்ன வேணா கோமாவோட கழுவி ஊற்றுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் செய்வேன். அப்போ கூட இது பண்ண மாட்டான், அம்மா தான் அனுவான். என்னோடய எனக்கு கொடுத்தவரு தண்ணி குடிப்பார், நல்லா தண்ணி குடிப்பார். உங்கள் வீட்டுக்காரர்? ஆமாம், நல்லா தண்ணி குடிப்பார். ஏதோ குடும்பத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி வந்தார். அதுக்கப்புறமா என் கூட வந்துட்டானா, என் கூட வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நிறைய பிரச்சனை. அவர் தண்ணி குடிக்கிறதுக்கும் சண்டை போகிறதுக்கும் பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்துருச்சு? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்கள் வயசு அப்போ? எனக்கு அப்போனா 23 வயசு. சரி. எங்கள் அம்மா வந்து அவர்கிட்ட என்னால் வாழ முடியல, தண்ணி போட்டுங்க சண்டை போட்டுன்னு ஒரே இதாக இருக்கிறான்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களை கூட்டுக்குன்னு எங்கே போகிறதுன்னு யோசனை பண்ணிக்கினே இருந்தேன். இருந்தோம்னா எனக்கு தெரியாது தாம்பரம்னு சொல்லிட்டு, அப்போ ஊர் தெரியாது. என் பையன் வந்து 1.5 வயசு, என் பொண்ணு வந்து 2 வயசு. தூக்கின்னு வந்துட்டேன், எப்படியோ குழந்தைங்களை ஆளாகிட்டேன். ரெண்டு மூணுத்தையுமே இவங்க நல்லா தருப்பத்தியானா நான் வேலைக்கு போகிறேம்மா, அவனுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறமானா. ஒரு பூ கடையா, ஒரு கடையாக பார்த்து உக்கார், பஸ் ஸ்டாண்டில் போவாது அப்படின்னு சின்ன வயசுலேயே பூ. ஏன் படிப்பு ஏறலையா? படிக்க இல்லை, அவனுக்கு அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் 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 நிறைய பழக்கங்கள்லாம் கற்றுக்கணும். என்ன பழக்கங்கள்லாம்? தண்ணி, இந்த பசங்க கூட சேர்ந்து சிரிக்கிறாரு பாருங்க, ரொம்ப நல்ல பழக்கம், சிரிக்கிறாரு பாருங்க. அதுக்காக எங்கள் அம்மா தானே, தப்பு இல்லையாப்பா. அதெல்லாம் நாள் படிக்கிற வயசில் கெடுத்தது. வீடி தண்ணி வேற, அதான் வீடியும் தண்ணியும் குடிப்பான். இப்போ அவன் பஸ் ஏறி இறங்குறது, ஓடுறது, ஓடி வர்றது, கால் வலி, பசங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஓகே, சரி. அப்புறம் என்ன ஆச்சு? பிள்ளைங்களை வளர்த்திங்க? அதுக்கப்புறம் வளர்த்துட்டேன். வளர்த்துட்டு என் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு தான் வீட்டுக்காரர் சரியில்லையே, சரி நல்லா வரணும் வருது அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்துட்டேன். பொண்ணை ஒரு இடத்துல பிள்ளைங்க கொடுத்துட்டேன். சின்ன பையன் அப்படியே இது கூட இருந்தது பப்புகளில், அது நம்ம அப்படியே சுத்தியும் கிடக்கும், எங்கன்னா சுத்தியும் கிடக்கும். அப்புறம் டிரைவர், நான் வேலைக்கு பள்ளிவிடம் போக மாட்டேன், ஆனால் ஒரே புரியாது, ஏன்னா ஓடி போவான். சரி, ஒரு 2 மாசம் பத்து வருவான். இப்படியே சுத்தி 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 அவன் பெரிய ஆம்பளை ஆயிட்டான். ஆம்பளை ஆயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு வந்து நின்னான். நான் என்ன ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லுவேன், சரி அவன் மனசுக்கு தகுந்த மாதிரியா கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் பிள்ளைக்கு. சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, சின்ன பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணேன். அந்த சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான். இது நமக்கு தெரியாது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை வர இருக்குதான், 10 வயசு குழந்தை. என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் பையன் கட்டி வந்த மருமலை பற்றி தான் சொல்கிறேன். இப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10-12 வயசு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணி அந்த பொண்ணால் இப்போ இது வண்டி ஓட்டுவான். அவருக்கு லவ் பண்ணுறப்ப தெரியலையாம்மா, தெரிஞ்சுதான் லவ் பண்ணியிருக்கேன். ஆ, இவன் தெரிஞ்சு லவ் பண்ணது நம்மகிட்ட சொல்லி மறைச்சிட்டாரு, நம்ம பிள்ளை நம்மகிட்ட மறைச்சிட்டாரு. நீங்க உங்ககிட்ட சொன்னா வேண்டாம்னு சொல்லுவீங்க, பிரச்சனை பண்ணுவீங்கன்னா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா. சரி, அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு இது எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு பெருமையா தான் இருந்தது.
எந்த விஷயத்துல பெருமையா இருந்தது? ஏன்னா அந்த பொண்ணு விதவி. சரி, ஒரு கனவு இல்லாத பொண்ணுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்குறான்னா அது பெரிய விஷயம். நான் செஞ்ச புண்ணியம் அது. நான் இன்னைக்கு பெருமை படுறேன். அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா பெருமை படுறேன். சூப்பர். சரிங்களா? ஏங்க இவ்வளோ ஈஸியாக எப்படிங்க உங்களால் சொல்ல முடியுது? எந்த பெத்தவங்களுக்கும் வந்து தன் குழந்தை அப்படி பண்ணிட்டா கோவம் வரும். முதல்ல எடுத்ததும் கோவம் இல்லை, கோவம் வரல, சத்தியமாக கோவம் வரல. அந்த ஒரு விஷயத்த உண்மையாக மனசார வாழ்த்துறேன். சரி, பிள்ளை அந்த ஒரு விஷயத்த, அதாவது இன்னைக்கு என் பிள்ளை சிறப்பாக இருக்கும். பெரிய ஆபத்தில் கண்டத்தில் தப்பிச்சு வந்தான். பெத்த பொண்ணு கூட நான் சொல்ல மறைச்சிட்டீங்க. மறைச்சிட்டேன். ஏன்னா பொண்ணு தப்பா நினைக்க கூடாது. தம்பி அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. வர மருமகளுக்கு மரியாதைன்னு ஒரு சமுதாயத்தில் இருக்கு. சரி, இல்ல இல்ல, இப்ப வந்து நான் ஏன் கேக்குறேன்னா, அப்படி இருக்க போய் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்த காரணமே இந்த பொண்ணாலதான். அந்த பொண்ணு அவங்க வீட்டுல பன்னெண்டு வயசு பொண்ணு. சரி சரி, ஓகே ஓகே. போய் பொண்ணை கேட்டேன். பொண்ணை கேட்டேன்னா அவங்க வீட்டுல எல்லாமே ஒரு ஒரு மறுப்பு பேசினாங்க. சொன்னவனே நான் சொன்னேன், என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு. இல்லம்மா நான் ஆசைப்பட்டுட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைமானா. சரி, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அவ விதவி, 10 வயசு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அவளுக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற பொண்ணோட பேர் என்ன? எமி. சரி, அப்ப இப்ப என்ன பிரச்சனை? என்ன, 1 வருஷம் 3 மாசம் உன்ன வச்சு நான் இது பண்ணல, குடும்பம் பண்ணல. என் பிள்ளைய நீ தனியா குடும்பம் போயிட்டிய. உன் பிள்ளைய நான் தனியா, இப்ப இப்ப இந்த சேதிக்கு வரும்போது கூட இப்ப சொல்ற, உன்னால இங்க ஒரு நாள் பொழப்பு போயிடுச்சு. யார் சொல்றா? என் மருமக சொல்றா. சரி, அது எப்படி பிரிஞ்சு போனாங்க அத சொல்லுங்க. அதான் சொல்றேன், கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தேன். சரி, கல்யாணம் 4 பேர் அறிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். சரி, உங்க அம்மா ஒரு நாளாவது வந்து பாத்தாங்களா உன்ன? அவங்க அம்மா. சரி, ஆயிருக்கு தவிப்பு இருக்கு. என்னடா இப்படி பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்களே, பரவாயில்ல, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிருக்காங்களே, அவ எப்படி வாழறா, எப்படி இருக்கிறா, ஒரு பெத்த வந்து எட்டி பார்க்க மாட்டாளா? அந்த குழந்தை ஆல்ரெடி அது அவங்களே வச்சுக்கிறாங்க. அது வந்து பார்க்கலாம் அம்மாவை இவங்களை போல. இல்லை, இவ்வளோ வீட்டுக்கு வந்து இங்கே 2 மாசம் வச்சிருந்தா எங்கள் வீட்டில். அப்போ அந்த மாசம் மருமகம் மட்டும் நான் சொன்னேன், அந்த பொண்ணு மருமகிட்ட, இந்த பொண்ணு இருந்ததுன்னா மாசம் மருக்கு ரொம்ப இதுவாக இருக்குமா, ஏன்னா உன் அந்த பொண்ணை பார்ப்பியா, என் பேத்தியை பார்ப்பியா, எனக்கு என் பேத்த முக்கியம். ஆமா, நீ வந்து தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணதுனால நான் அந்த குழந்தைய தாய் விட்டு பிரிக்கணும்னு நான் தப்பாக சொல்ல மாட்டேன். சரியா, அந்த குழந்தைய தாய் விட்டு பிரிவானா? நீ உங்க அம்மாட்ட விட்டு நீ போய் பார்த்துட்டு கூட வா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்து போய் விட்டுட்டான். சொன்ன மாதிரி அந்த செயலை செஞ்சான். எதுவும் அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டான். வந்துட்டு குழந்தைய பார்த்து குடும்பத்தோட இருந்தா. குழந்தை பிறந்து 3ஆம் மாசம் குழந்தைக்கு வெந்நீர் காய வைக்கிறதுக்காக சுத்தண்ணி போட்டுக்கிறான். கேஸ்ல தண்ணி காலி ஆயிட்டுக்குது சிலிண்டர். இவன் அண்ணாத்தி 9 மணி டியூட்டி போட்டு வந்தான். டியூட்டி முடிச்சுட்டு ஏதோ சமையல் பண்ண சொல்லியிருக்கிறான். பார்த்தா பற்ற வச்சிருக்கிறாங்க, அடுப்பு ஆன் ஆகலை, கேஸ் தீந்துட்டு இருக்குது. கேஸ் தீந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டான். காலைல வாங்கிக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். போய் ஒரு 6 ஹவர் ஆகலை, 10 மணி இருக்கும். ஆம்பளை பண்ணுறவங்கள சண்டை. நீ ஒழுங்கில்ல, அவளே ஏன் சண்டை போடுற? சரி, சண்டை அதிகமாயிடுச்சு. அதிகமாயிடுச்சு. நான் அடிக்க போனான். யாரு? அடிக்க சரி, நான் தடுத்து அம்மா நீ கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நில்லுமா அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவ பாடுற ரோட்ல போய் நின்ட்டா. அதுக்கு நீதான்டா காரணம், நைட்ல குழந்தை பச்சை குழந்தை வச்சு நிக்கிறா, தப்பு இல்லையாடா, போய் கூட்டுவாடான்னு பார்த்தா ரெண்டு பேருமே காணும். உங்க கிட்ட இருந்து உங்க பிள்ளையே அப்படி பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைய பார்க்கவே இல்லையா நீங்க? பார்க்கலையா? அவன் பைத்திய மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போய் கூப்பிட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தருக்கு அவங்க அண்ணங்கண்ணை வச்சு அடிச்சிருக்கிறா. இல்ல, அதை கலாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா இவன் திரும்பி அவனாதான் ஓடி போயிருக்கிறான். இப்ப கூட அவனாதான் போயிருக்கான். இப்ப இந்த சூழ்நிலை கூட என்ன சொல்றா, நீ இல்லைன்னா கூட நான் வாழ்ந்துப்பேன், நீ ஓஞ்சி போ. இந்த பச்சை மண்ணை தூக்கி போட்டா ரோட்ல. உனக்கு பொண்டாட்டி வேணும். உங்க கூட இருக்க விரும்பாம மருமக போயிட்டாங்க. அவர் பின்னாடி இவரு போய் மருமகளோட அங்க தங்க போயிருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அவன் வந்து கண்டபடி அவன பேசுறா. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நந்துக்கிறான். இப்ப ஒண்ணுமே இல்லாத பண்டாம நிக்கிறான் ரோட்ல. அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க உங்க மருமக ஏமியும் வந்திருக்காங்க, உங்க பொண்ணும் வந்திருக்காங்க, எல்லாரும் வர சொல்லலாமா? சொல்லுங்க. வாங்க. உங்க பேர் சார்? இளைய பெருமாள். இளைய பெருமாள்,
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி ஒன்று, லாரி டிரைவர். லாரி டிரைவராக இருக்கீங்க, சரி. அம்மாவை பிடிக்குமா ரொம்ப? அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா. உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, எமியை ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேரும் தான். இப்போ ரெண்டு பேரும் தான். அம்மா ஏதோ சொல்கிறாங்களே. ரெண்டு பேர் மேலே ரெண்டு பேருங்களுக்கு என்ன செஞ்ச? ரெண்டு பேருக்கு என்ன வயசு நீங்கள் செஞ்ச? கேட்குறாங்க சொல்லுங்க. சொன்ன இளைய பெருமாள், இளைய பெருமாள். அவளால் முடிஞ்சது அவள் வாங்கி கொடுத்தா, அது உருப்படி பண்ணல. என்னால் முடிஞ்சது நான் உருப்படி கொடுத்தேன், அது உருப்படி பண்ணல. அப்போ பிடிச்சா மட்டும் போருமா? பிடிச்சா மட்டும் போகாது வாழ்க்கைக்கு. பதில் நாளைக்கு நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு. இன்னைக்கு நான் கேட்குற கேள்வி நாளைக்கு அது கேட்கும் உட்காந்து. எமி, உங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க பிள்ளைகிட்ட அவங்க பேசுகிறாங்க. சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு கேட்கல. அவங்க பிள்ளைகிட்ட அவங்க பேசுகிறாங்க, நம்ம இதில் வாயை திறக்க முடியாதுல்ல. அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டாக தானே கேட்குறாங்க. ஸ்டேட்டாக அவங்க கேட்கும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே தான் இருந்தாங்க ஒரு வருஷம். ஆனால் கீச்சு கொட்ட தனாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. கடைசியில் போக கழுத்து அறுத்துட்டு போயினே இருந்துட்டாங்க. இந்த அம்மா என்ன என்ன போகிற வச்சு நீ போனேன், அவனை நம்பி நீ என் வீட்டாண்ட வரட்டும். நான் பெரியங்களாயிட்டும் போய் உன்னை கூப்பிட்றேன், என் பையனே தப்பு பண்ணட்டோம், சரியா? என்ன நம்பி வா, உனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, நிம்மதியாக இரு. எனக்குன்னு ஒரு கொட்டா இருக்குல்ல, அந்த கொட்டால் நிம்மதியாக இருந்து வாழ்ந்துட்டு போ. தன்னால் எங்கே சுற்றினாலும் போய் அங்கே தான் வருவான். வான் கூப்பிட்டு வந்தியா, பச்சை மண்ணத்தையும் போய் ரோட்டில் போட்டேன் எனக்கு வானான்னுட்டு. அவங்க சொல்கிறாங்க அவங்க பிள்ளைய அவங்கக்கிட்டேன்னு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் பிரிக்கவில்லை மேம். எதுக்கு அப்போ அழுதுகிட்டே வீட்டை விட்டு போனீங்களா? இவங்க அடிச்சு, இவங்க அடிச்சு தான் வெளியே அமிச்சாங்க. அவங்களுக்கு கூட தெரியும், அவங்க தான் நீங்கள் அடிச்சு வீட்டை விட்டு போகணும். இவங்க அடிச்சு தான் வெளியே அமிச்சது. ஆ, அவரை போனா உங்கள் பின்னாடி அவரும் தானே வந்தார் மேம். அவர் அன்னைக்கு வரல. ஆ, இவங்க அன்னைக்கு கட்டப்பை எடுத்து குத்தி இங்கே நிற்காதமா போமான்னாங்க. இல்லை போமான்னு சொல்ல, வெளியில் நில்லுமான்னா பேச்சை பார்த்து பேச்சு. இல்லை, நான் பேச்சை மாற்றலை. ஆ, வெளியில் நில்லுமான் கட்ட வெளியோட இருந்தது மேடம். இந்த துணி பால் குட்டிலாம் இது வச்சிருந்தா ஏமா, அவருக்கு கையில் வச்சிருந்தா, அவர் தான் வச்சிருந்த. அப்படி வச்சுன்னு அடிச்சான்ல, அப்போ என்ன பண்ண ஏமா, இங்கே நிற்காத. இவன் வந்து துணி மணியெல்லாம் வச்சு வெளில போ, வெளில போனால் அடிச்சு தத்துறான் பேர் வீட்டுக்குள்ளே. அதனால இவங்க ரெடியா வச்சிருந்திருக்காங்க. இளைய பெருமாள் அம்மா ஒன்னு சொல்றாங்க, ஏமி ஒன்னு சொல்றாங்க. எது உண்மை சொல்லுங்க? இல்ல, இப்ப அவர்தான் சொல்லணும். அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அவர்தான் சொல்லணும், இளைய பெருமாள் நீங்க தான் சொல்லணும். நான் தான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன். லாரி ஓட்டிட்டு எங்க ஓனர் கேஸ் வண்டி ஒன்று ஓட்டியிருந்தேன். சரி, எப்பவும் போல வரும்போது எங்க ஓனர் கணக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். நான் வரும்போதே வீட்டுல ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு, எது சவுண்ட்லாம் தெரியல. நான் வரும்போதே அவனோட வயசு அப்போ ஒரு குறை வாங்கி கட்டிங் போட்டு, கட்டிங் வீட்டில் போய் போட்டுலாம் யாருக்கும் தெரியாமல் சொல்லிட்டு வரும்போது கட்டிங் போட்டு தான் வரேன். வரும்போது வீட்டில் ஒரு சவுண்டு, என்ன ஒரே சவுண்டு, அங்கே வரும்போது ரோட்டில் இங்கே கேட்குது. பார்த்தா அம்மா கத்தி தான். சரி, வீட்டில் ஏதோ சவுண்டு போகலாம் வந்து பார்த்தா சக்கரை இல்லைனாலும், சக்கரை சக்கரை இல்லை, சக்கரை இல்லைனாலும் இவங்களை கேட்டது. இவங்க கொஞ்சம் மூஞ்சி தூக்கி அழுதுன்னு இருந்தாங்க. பாருங்க இவங்க, சரி ஏதோ நம்ம போய் எனக்கு கேட்ட பிரச்சனை பெருசாக போகுது. ஏறி இன்னும் நம்ம பக்கம் சரக்கு வேற ஆச்சுட்டு அப்புறம் இது குஷ்டு வந்து அடிக்கிறாங்க போகிறாங்க டா இப்போன்னு சொல்லிட்டு போய் சக்கரம் வாங்கி வந்துடுறேன் சொல்லிட்டு போய் சக்கரம் வாங்கி இவன் கேட்டேன். கடைக்கு போகிறேன், திட்டாங்க தெரியுது சக்கரம் இல்லைன்னா. அதனால உனக்கோசம் தான் போகிறேன், எனக்கு எல்லாமே வாங்கினுட்டேன்ல, இருந்தாலும் நான் கேட்குறேன், நான் சக்கரம் வாங்க போகிறேன், உனக்கு என்ன வேணுமா சொல்லுன்ட்டு நான் கேட்டேன். இல்லை, நீ சக்கரம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் போய் சக்கரம் வாங்கிட்டு திரும்ப வரேன். சரி, போயிடும். வெளியில் அதான் வீட்டு உள்ள ஃபஸ்ட்டு சண்டை போடுறாங்கல்ல, திரும்ப வரேன். உள்ள சண்டை போடுற போது வெளியில் வந்து சண்டை பண்ணுறாங்க வாசலில். அப்பயும் என்னமா பிரச்சனை கேட்குறேன், கேஸ் இல்லைன்ட்டாங்க. நான் அப்பயும் இவ்வளோ கேட்குறேன், இவன் அப்பயும் எதுவும் பேசுகிறேன். நான் கேள்வி கேட்கும்போது சொன்னா டக்கு டக்கு பேசினா சரியா உங்களுக்கு இன்னும் போட்டு வந்து கேள்வி கேக்குறீங்க. அப்பதான் கோவத்துல நான் பண்ணேன், அப்பச்சேன். யார அடிச்சீங்க? பதில் வரலங்கிறதுக்காக அடிச்சீங்க? ஆமா, அடிக்கலாமா? அப்பறம்தான் அடிச்சேன். அடிச்சதுக்காக சொல்லிட்டு மறுபடியும் குழந்தை இருக்குல்ல, அடிச்சிருக்கலாமா? அப்பதான் அடிச்சேன். சரி, வாங்க சொல்லுங்க. அப்பதான் எங்க அக்கா வந்து தத்துதான், அதையும் குக்கர் தூக்கி வச்சுட்டான். குக்கர் தூக்கி வச்சிட்டேன் அதையும். அன்னைக்கு உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கப்ப
பையை கொடுத்து எதிர்க்க நிற்காத போய் அங்கே நின்றுக்கோ பிரச்சனை முடியட்டோன்னு சொல்லி நிற்க வச்சதுல இதான் சாக்கு நீ ஏன் போனீங்க போல போயிட்டேன் சொல்லட்டும் ஏன் போனீங்க இல்ல உண்மை வருது இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க இவங்க வலிச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள்ல மறுநாள் வண்டி எடுத்து வந்த உன் வீட்டுக்கு வந்து அம்மா வா அவன் எப்படி நல்லவனா கேட்டவன் தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா என் புள்ள நல்லவன் உங்ககிட்ட சொல்ல வரல தெரிஞ்சுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க நீங்க நான் வா நான் இருக்கிறவனு நல்லதோ கேட்டதோ நான் பாத்துக்கிறேன் மாமான் உன கெஞ்சி அழுது கூட்டல வரணமா வேணாமா அந்த ஒரு வார்த்தைக்கு போக சொல்லுங்க என்ன சொன்னா தெரியுமா புள்ள வரட்டும் அவர்கிட்ட ஒரு சில கேள்விங்களை கேட்கணும் உங்க மேல எந்த குத்தம் இல்லம்மா அமைதியா இருக்கம்மா போங்கம்மான்னு சொன்னான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க சொன்னாருன்னு ஸோ காரணம் இவர் இவங்க மேலே எதுக்கு அந்த இது பழி எதுக்கு இவங்க கிட்ட போகாம இவங்க கூட அவர் கூட அங்கே போய் தங்காம பண்ணீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா குழந்தை தூக்கின்னு கட்டின தலையார்த்துன்னு போயிட்டாரு அதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவர் லவ் பண்ண முடிஞ்சவருக்கு இவங்களும் லவ் பண்ணுவாங்களாம் ஆனால் குடும்பத்தை லவ் பண்ண மாட்டாங்களாம் அவங்க விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா நீங்க அப்படியே ரேங்கிக்குவீங்களா நீங்க அமைதியா சமய சாமர்த்தியமா இருக்கீங்களா எந்த உலகத்து நியாயம் சார் இது இப்படி இல்லை மேடம் அன்னைக்கு பிரச்சனை என்னன்னதுன்னு இதுதான் இவ்வளவு வந்து அம்மா சொன்னமே கட்ட போய் கையில குத்தி கண்டு முன்னாடி நிக்காதுதான் சொன்னாங்க நான் தான் என்ன பண்ணேன் நீங்க நீ என்ன சாவியா வச்சிருவ சொல்லிட்டு கட்டை போயிட பரபரன்னு வலிச்சுக்கினே வண்டியில உட்காரே இல்லையா சொல்லிட்டு கூட்டு போய் அங்க அங்க ஃபர்ஸ்ட் அங்க அம்மா வீட்டுல தான் உடனே கூட்டு போனேன் கூட்டு போய்கிற கூப்பிடுற அவங்க வீட்டுல யாரும் வரல இருந்த ஏறிக்கினா வந்த காண்டு இவங்க வீட்டுல கூட்ட குரலுக்கு அவங்களும் வரல வந்து என்னடா சரி வந்தாங்கல வந்து கூட என்ன எதுன்னு கருத்து வந்து கேட்கல அவன் வந்த வரைக்கும் அவங்க மாட்ட ரைட் அவங்க ஒரு பக்கம் சவுண்ட் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம காண்டு அப்புறம் அவங்க அங்கேயும் சண்டை அங்கேயும் சண்டை இவங்க அம்மா வீட்லயும் சண்டை சோ இவங்க அம்மா வீட்ல சண்டை போட்டு அப்புறம் இவங்க சின்ன அம்மா வீட்ல நீங்க போற இடம்லாம் கட்டிங் போட்டு சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லுவீங்க சரி நான் இன்னொரு விஷயம் கேட்டேன் இருங்க இப்ப அவர் ரொம்ப இதுவா பேசுறாருல அங்க சண்டை எங்க சண்டையா நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா முதல்ல உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா ஒண்ணுமே உங்க அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு உதவிக்கு இருக்கா ஒரு அப்பா அம்மானா உதவிக்குதான் அப்பா அம்மா
சரி, இளைய பெருமாள் அங்கே வந்து வாழ சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஆஹா, நானும் அதான் கூப்பிட்டுக்கிறேன். இவங்க தான் வரல. இன்னும் பிளான் எல்லாம் வேறு வேறு இருக்குது உங்களுக்கு தான். நான் ஆரம்பத்தில் தான் மேம் சொல்லுகிறேன். அந்தமா வர மாட்டாங்களா? இவங்க தான் வரல. ஒரு தீர சொல்லிட்டாங்க, நான் என் இடத்த விட்டு வர மாட்டேன். நீ போறத தான் போய்க்கோ. சொல்லே மீ. எனக்கு வானா? அதான் சொல்றாங்க. போய் இருப்பீங்களா? நான் போனா அங்கீகாரமா தான் போக முடியும். சும்மாலாம் போக முடியாது. இப்போ இவங்க வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சு, இப்போ நான் இப்படியே போயிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு இதே இதே சண்டை நான் வரும். உங்க வீட்டில் என்ன செஞ்சாங்க? இதுதான் இப்ப மெயின் பிரச்சனையே. அதுதான் என்னன்னு, உங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலையே. அவர் கேக்குறது நம்மளுக்கு எனக்கு வேணாம் பிரச்சனை. இவங்க போயிட்டு ஒரு நல்லது இல்ல இல்ல இல்ல. இப்ப என்னன்னா, அவரு கேக்குறாரு உங்க வீட்டுல எனக்கு என்ன பண்ணாங்க. அது அது நீங்க அவரோட தனியா இருக்கிறதுனால இந்த கேள்வி வருது. அங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காதா? இப்ப அங்க போனாலும் இந்த பிரச்சனை தானே அங்கேயும் வரும். அது நீங்க நினைக்கிறீங்க, அவங்க தான் சொல்றாங்கல்ல நான் இருக்கேன் நான் பண்றேன். ராஜா மாதிரி இருந்த மாதிரி நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு கல்யாணம், நான் 1000 கல்யாணம் கூட பண்ணி மாதிரி இருந்தேன். ஏன் அவங்கட்டு போன? அவளை புச்சி வீத்து வர வேண்டியதான் வீட்டுக்கு. பொண்டாட்டி தானே, புச்சி வீத்து வந்து கொடுக்க வேண்டியதானே. இப்பதைக்கு நான் போனேன்னா கொஞ்சம் அங்கீகாரமா தான் நான் அந்த வீட்டுக்கு நான் போக முடியும். ஒரு இடத்துக்கு ஒரு இது முடிவா இருக்கிறேன். என்ன அங்கீகாரம் எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட? அவர் ஒரு நிலையா நின்று அர்த்த தலையை கட்டிடணும். கட்டின தாலி கட்டினாதும் எப்படி வீட்டில் கூட சேர்த்து வச்சு குடும்பம் பண்ணிக்கிறேன். ஆ, இப்போ அந்த புள்ளி கோசம் தான் அது. அவர் வந்து அப்பா எனக்கு உக்காந்துக்கிறாரு, எனக்கோசம் அவர் வந்து உக்காந்துடலை. அந்த புள்ளிக்கு கோசம் மட்டும் தான் இடத்துல இருந்து அதிகாரம் அவன் மோசி வாங்க. அன்னைக்கு அதே புள்ளியை தூக்கிக்கின்னு அதே தாலி அர்த்தம் தானே போனார். அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? ஏன் தெரியல? தெரிஞ்ச வயசு தானே ஊடு ஏறி ஓடி வந்தேன். அன்னைக்கு அப்போ அன்னைக்கு வந்து என் வீட்டுக்கு தெரியாது, தாலி அர்த்தம் வந்து என் வீட்டுக்கு தெரியாது. ஓடி வந்தேன். நீங்கள் வந்து கூப்பிடும் போது அன்றைக்கி என் அண்ணி வந்து அன்றைக்கி அவ்வளோ கொலை பேச்சு பேசினாங்கல்ல, அன்றைக்கி தான் விஷயமே என் வீட்டுக்கு தெரியாது தாலி அர்த்தம் போனது. ஆமாம். என்ன அந்த தாலி அறுத்துன்னு போகும்போது ஏன் தாலி அறுத்துட்டு பிறகு உனக்கு என்ன உரிமைக்கு தானே? அவங்க திருப்பி கேள்வி கேட்கும்போது அப்படி என்ன சொல்ல முடியும்? உரிமை அந்த அந்த அண்ணி வந்து உனக்கு என்ன செஞ்சுட்டா கல்யாணத்துக்கு? நீ போறே அந்த குழந்தை சாவடிக்கோ. நீ கேட்ட அங்கேயும் அடி. அன்னைக்கு அண்ணன் என் அண்ணி கூட அங்க பக்கத்துல குருங்க, அன்னைக்கு ஆட்டோல வந்தாங்க. அவங்க எல்லாம் மோர மாதிரி அப்படி தான் நின்று பார்த்தாங்க. என்னம்மா இது? இல்ல, அவரை கேளுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க புள்ள. அவரை கேளுங்க. என்னது இது? இருமா, புள்ளைய சாவடிப்ப அதெல்லாம் பேசுறாங்க. என்னது இது? கேளுங்க. என்ன இதான் வாழ்க்கை கொடுக்கற? இரு, இதான் வாழ்க்கை கொடுக்கற லட்சணமா? அந்த வாழ்க்கை நீ அங்க இருமா பேச வாய முடிட்டு இருக்க. போத, அதுக்கு டைவர்ஸ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், கதை கட்டிக்கிட்டு பேசு. என்னது இது? இவருக்கெல்லாம் அங்கீகாரம் நீங்க கொடுக்கணும். இல்ல, நான் அது செஞ்சு தரேன், உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னா இவரு குடும்பம் நடத்து வரோம். அவ்வளோ பெரிய நல்லவரா நீங்க? அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து டெய்லி அவமானப்படுத்துவீங்களா? இதுதான் அவமானப்படுத்துறதுதான். இது குடிச்சிட்டு போய் அடிக்கிறது, குழந்தைய சாவடிப்பது, குக்கரை தூக்கி போட்டீங்கம்மா. இருமா, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? எதுக்கு நீங்க வாழ்க்கையை கொடுக்குறீங்க? போறதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணுவாராம், விட்டுருவோமா? என்ன விளையாடுறீங்களா? ஆளாளுக்கு சண்டை போட்டிங்கன்னா அப்படி எப்படி வாழ்வீங்க? இந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ வாழ்க்கை கொடுக்குறேன்னு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன். போகிறதுக்கு தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணுவீங்க. அவங்க வீட்டில் என்ன எப்படி நடத்துவாங்க அந்த பொண்ணை? இந்த பொண்ணே கூடுமே அங்கேயும் அவங்க வீட்டில் உங்க கல்யாணம் ஆகிடுச்ச கண்ணம்மா, உனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? இதில் வேற கட்டிங் போட்டு பேசுவாராம், இல்லைன்னா பேச முடியாத உங்களால மொத்தனா போய் சட்னி ஆயிடுவீங்க. கட்டிங் போட்டால் தான் தெரியாது இல்லை உங்களுக்கு. சிரிக்காதீங்க. இவருக்கு என்ன பிரச்சனை,
இதுக்கு என்ன சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் என்னங்கிறது சைக்காலஜிஸ்ட் மேடம் மதுமதி மேடம் இங்கே வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க. மேம் நீங்கள் பார்த்தீங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, நீங்களே சொல்லுங்க மேம் இவருக்கு என்ன பண்ணலாம். இவங்க வந்து அவரை பற்றி பேசின எல்லா டைமுமே வந்து நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போதையில் இருந்தார் அப்படிங்கிறது தான் அவங்க அடிக்கடி அதை சொன்னாங்க. போதையில் இருக்கும்போது தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார், அடிக்கிறாரு, கோவப்படுறாரு, திட்டுறாரு, அவரோட சுய கட்டுப்பாட்டை மீறி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம இவருக்கு வந்து போதைங்கிறது வந்து ஒரு பழக்கத்தை விட வியாதியாக ஆன மாதிரி தான் எனக்கு இவங்க பேசுகிறபோது தெரியுது. ஸோ ட்ரிங்க்ஸை தவிர வேற ஏதாவது போதை பழக்கங்கள் எடுக்கிறாரா அப்படின்னும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. அவர் அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு மனசு வச்சாருன்னா நம்ம அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அவர் அதை விட்டு அழகா நம்ம வெளியில கொண்டு வரலாம். அதுக்கு அவரும் மனசு வைக்கணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு வழிமுறைகள் இருக்கு, நிறைய அதுல இருந்து வெளிய வருவார். நல்லாவே அதை விட்டு நம்ம வெளியில கொண்டு வரலாம். அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாரு, அவரோட ஆக்சுவல் குணம் என்னங்கறதே நம்மளுக்கு தெரியும். என்னப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? ஃபுல்லாக ஒன்று ஆ ஃபுல்லாக ஒன்றுங்கண்ணா. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இருக்க குடிக்கிறவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்ல, நான் ஒன்னும் பண்ணலையே. அது அதனால சுத்தி இருக்கிறவங்க தானே மேடம் கஷ்டப்படுறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம் சொல்லுங்க. நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் தவிடுபடி ஆயிடும். என்னது கோவம் வந்தா அடிக்க தான் செய்வாங்களா? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மொத்தமா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்களுக்கும் தான் கோவம் வருது சார், எங்களுக்கு நிறைய வருது. இப்ப ஒரு செகண்ட காலி பண்ணுவோம், எப்படி ரெடியா? தப்பு கோவம் தான் அடிப்பேன்னா உங்களுக்கு இந்த ஏமாளிகளாக தெரியுறாங்களா இவங்க இவங்கெல்லாம்? ஆ நீங்கள் அடிப்பீங்க, அவங்க வாங்கி வாங்கி உங்களுக்கு வந்து சேவை பண்ணணுமா எப்படி சார்? உங்களுக்கு இன்னொருத்தரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் சார். வணக்கம். அட்வொகேட் வந்திருக்காங்க, லீகல் அட்வைசர் ஷபீர் சார். இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு. ஒருவேளை இளைய பெருமாள் எமியை டைவர்ஸ் பண்ணால் அது எந்த இதில் வரும், எப்படி அதுக்கு தீர்வு கிடைக்கும், எமிக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? மேம் எமி மேம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கன்சர்ன் கோர்ட்டில் போய் அணுகலை மேம். பிகாஸ் இப்போ டைவர்ஸுங்கிறது ஏதாவது ஒரு கிரவுண்ட் இருக்கணும். இப்போது கமிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம வைஸ் வர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ எமி மேம் வந்து அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன அண்டர் அ கிரவுண்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி, க்ரூவல்ட்டிங்கிறது ஒரு வைட்டலான ஒரு கிரவுண்ட். பிகாஸ் ஷீஸ் பீன் ஹராஸ்ட் ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் வேர்பலி, அதுக்கு அவ்வளோ எவிடன்ஸ் அண்ட் விட்னஸஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப வேலிட் கிரவுண்ட். எமி மேம் இன்ஃபேக்ட் அப்ளை பண்ணா டைவர்ஸ்க்கு, பட் எமி மேம்க்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு மோட்டிவோ இல்லை. சிவம் ஆமாம், நாங்கள் பார்த்த வரைக்கும் போராடுறாங்க, திருத்துவேன், அவரை வந்து நல்வழிப்படுத்துவேன், அவரோட வாழ்வேன்றாங்க. ஆக இவருக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் படி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, அதுக்கேற்ற மெடிசனும் இருக்குது. குடிபோதை குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் இவர் எடுத்துக்கிட்டார்னா கிளியர் ஆகிடுவார். லீகலாக அவர் எந்த தப்பு பண்ண போகிறாரோ அந்த தப்பை பண்ண விடாமல் தடுக்க சட்டத்தில் இடம் இருக்குது. கண்டிப்பாக இவர் வந்து துளசி இவங்களுக்கு வந்து இவர் வீட்டில் இருக்காமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. எப்போ பார்த்தாலும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்க இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு தாயா? எஸ் மேம், சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் சொல்லிட்டு இருக்கு, சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 வந்து அது வந்து கொண்டு வந்தாங்க. அதுபடி பார்த்தா ஒரு வயசுக்கு வந்த தாய், அதாவது ஒரு ஓல்டேஜ் பேரண்ட்ஸ், அவங்கள வந்து டோட்டலாக டேக் கேர் பண்ணுற டியூட்டி பசங்களுக்கு இருக்குது அந்த ஆக்ட் படி பார்த்தாலே. ஸோ இது வந்து இவருக்கு மட்டும் சாராது, மூணு பேருக்கும் வந்து ஈக்குவலி வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் தேர் மதர். வளர்ப்பு பிள்ளைக்கும் உண்டா? ஆமா, கவனிக்காம அவங்களை கொடுமைப்படுத்தினா கண்டிப்பா இவங்க இவங்க மூணு பேர்லயும் லீகல் ஆக்ஷன் எடுக்க தாராளமா எடுக்கும். எமிக்கு நீங்க சொல்லுங்க, அவ குழந்தைய வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ஒரு குழந்தை
அதையே வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த குடும்பத்துல வாழ வரா. திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ அவ மென்டலா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருப்பா. எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு தவறு வந்து ஒருத்தவங்க மேல நம்ம வந்து கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, கூடவே கூடாது. சோ எம்மி வந்து இப்போ பண்றத நான் வந்து இந்த விதத்துல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவர் இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா முன்னாடி கை வச்சவர் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அடிக்க மாட்டாருங்கிற ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ப்ராபப்ளி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே ஒன்றா வாழணும்னு நினச்சாங்கன்னா ஒரு மேரிட்டல் கவுன்சிலிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி அதுக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது. இவர் இவங்க கூட இருந்து சேர்ந்து வாழணும்னு நினச்சாலுமே நம்மளுக்கு அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த கவுன்சிலிங்ஸ் எல்லாம் இருக்குது. இளைய பெருமாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மேடம் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிப்பீங்களா? பண்ணுறேன்னு சொல்லு மேடம்கிட்ட. நீங்கள் இருங்க, பண்ணுவீங்களா? நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையா? என்னங்க எந்த பிரச்சனையும் இல்லையா? உங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வரும்? இதை இப்போ வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ். அன்பு கொட்டுறதுக்கு உங்கள் அம்மா இருக்காங்க, செலவு பண்ணுறதுக்கு எல்லோரும் இருக்காங்க. உங்கள் கூடவே பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி பாமா இருக்குது, தங்கச்சி அம்மா, அந்த குழந்தை பாருங்கள், அது தின்னாப்ப பிஸ்கெட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கா. நீங்கள் இதெல்லாம் பார்த்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கப்பா. ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா, நீங்கள் அந்த ஓனர் திட்டுறாரு, வண்டி ஓட்டி டைமுக்கு போகணும், அதுக்கெல்லாம் கூட ஒரு சொல்யூஷன் வரும். மைண்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மருந்து மாத்திரைகளை கொடுத்து நம்மளை குணப்படுத்துவாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை மேடம். நீங்கள் சொல்லுங்கள், சைக்காலஜிக்கலாக என்ன அட்வைஸ், சிம்பிளாக அவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிடுங்க. அதாவது யாரு மேல பிரச்சனை, நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேடம். அதுக்கு சொல்லி நான் சொல்லிட்டு கரெக்ட். ஸோ அந்த இடத்துல ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டா சொல்யூஷன் தீர்வு என்னங்கிறத பார்த்து, நான் தப்பு நீ தப்புங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு இங்கே நம்ம சேர்ந்து வாழணும்னா என்னெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க யோசனை பண்ணணும் மேடம். நல்லா கேட்டுக்கோங்க ப்ளீஸ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.